அனைத்து பண்புகளிலும் சிறந்த முழுமையான மனிதனை உருவாக்கும் நோக்குடன் உயர்கல்வி அமைய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற மாநில துணைவேந்தர்கள் மாநாட்டில் பேசிய அவர், தமிழகத்தின் வலுவான கல்வி கட்டமைப்பின் காரணமாக கல்வியில் சிறந்த மாநிலமாக உயர்ந்து நிற்பதாக தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்கள் மற்றும் அவற்றுக்கு தேவையான திறன்களை வளர்க்கும் பொருட்டு தொழில் நிறுவனங்களின் முழு பங்கேற்புடன் ஒருங்கிணைந்த பாடத்திட்டத்தை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். பட்டப்படிப்புகளை உலகத்தரத்திற்கு இணையாக சீரமைத்து மேம்படுத்துவதற்காக பெரும் முயற்சிகள் எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். 6 முதல் 12 வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வியில் சேரும் அனைத்து மாணவர்களுக்கும் விரைவில் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் செயலுக்கு வரும் என்று அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் ஆராய்ச்சி திறமையை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளை மேம்படுத்தவும் முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் அறிமுகம் செய்யப்படும் என்றும், போட்டித் தேர்வு நடத்தி அதற்கான ஆராய்ச்சி மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் தொழில்கள் மற்றும் அதற்கு தேவையான திறன்களை வளர்க்கக்கூடிய பொருட்டு தொழில் நிறுவனங்களின் முழு பங்கேற்போடு ஒருங்கிணைந்த பாடத்திட்டத்தினை உருவாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பட்டப்படிப்புகளை உலகத்தரத்திற்கு இணையாக சீரமைத்து மேம்படுத்தி பாடத்திட்ட ஆராய்ச்சி மற்றும் புதுமையாக்கலில் பெரும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அறிவுசார் துறைகளை பன்னாட்டு உயர்கல்வியர்களுக்கு இணையாக சீரமைத்து தமிழகத்தை அறிவுசார் மாநிலமாக நிலைநிறுத்தக்கூடிய நோக்கில் உயர்கல்வியில 7.5 உள்ஒதுக்கீடு, 4 முதல்வர் திட்டம், 3 ராமாமிர்தம் உயர்கல்வி உறுதி திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்பட்டு வருகிறது.